சித்தார்த் லூதான சீனியர் அட்வொகேட்டுக்கு கீழே ராகுல் சியாம் பண்டாரியா இருக்கட்டும், பிரியதர்ஷினியா இருக்கட்டும், சத்யபதாக்கா இருக்கட்டும், பிங்கி துபை, இப்ப இவங்கெல்லாம் வந்து இந்த கேஸை தன்னார்வமாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். நம்முடைய நோக்கம் இன்றைக்கு வெயில் கிடைக்கப்பட்ட அந்த ரவிக்குமார் உட்பட 7 பேர்களும் அந்த 6 பேர்களும் இன்றைக்கு இந்த பெயிலை கேன்சல் பண்ணி அவங்க உட்காரக்கூடிய அளவுக்குள்ள நிர்பந்த நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்குது. A1 இருக்கக்கூடிய சிவசங்கரன், 2வது சாந்தி, 3வது ரவிக்குமார், ஹரிப்பிரியா, கிருத்திகா, அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் விழுப்புரம், அப்புறம் இன்ஸ்பெக்டரு கள்ளக்குறிச்சி இன்ஸ்பெக்டரு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 6 பேருக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, சம்மனை அனுப்பியாச்சு. ஜஸ்டிஸ் பிஆர் காவையா இருக்கட்டும், ஜஸ்டிஸ் விக்ரம்நாத், 2 பேரும் வந்து நம்ம சித்தார்த்த லுத்ராவுடைய ஆர்குமெண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, இமீடியட்டாக இதுல வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குன்ற அடிப்படையில இன்னைக்கு வந்து அந்த பெயிலை கேன்சல் பண்ணக்கூடிய அந்த பெட்டிஷனை வந்து ஐஏ பெட்டிஷனை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. இது சீதி ஸ்ரீமதி மாணவி ஸ்ரீமதி வழக்குல வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக நம்ம வந்து பார்க்கணும். ஆக ஸ்ரீமதி கேஸ்ல முத்தாய்ப்பா சொல்ல வேண்டி சொன்னால், இவர் ஆஜராவுனா குறைஞ்சது 20 லட்சம் ரூபா ஃபீஸ் வாங்காம வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாயர் மாணவி ஸ்ரீமதியுடைய மரணத்துல வந்து நீதிக்கு வேண்டும் என்பதற்காக 10 பைசா அவங்க வந்து 1 பைசா கூட ஃபீஸ் வாங்காம தன்னார்வமாக வந்து நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய நிறைய பார்க்கிறோம். அதனால் ஏற்பட்ட ஒரு திருப்பு முனையாக அறக்களம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கப்படும் முக்கியமான சிறப்பு சமூக செயல்பாட்டாளர், சமூக நீதி பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சிறுமதி வேசியம், அது எந்த எவ்வளவு காலத்துக்கு பேச போறோம்னு எனக்கு தெரியல, ஆனாலும் பேச வேண்டிய கட்டாயமும் பேச வேண்டிய அவசிய சூழலும் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க அந்த கேஸோட ஓரளவுக்கு தொடர்புடையவர் நீங்கள். உயர்நீதிமன்றத்தில் வந்து பல விஷயங்கள் ஸ்ரீமதிக்கு சாதகமாக இல்லாத சூழலில் உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு போயிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அந்த 7 குற்றவாளிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறது உச்ச நீதிமன்றம். இதுல முக்கியமா இப்ப திருப்பியா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, இந்த வழக்குல நேரடியாக ஆஜராக வந்திருப்பவர் யாருன்னா லூர்தா. லூர்தா மற்றும் பண்டாரி அப்படின்ற 2 வழக்கறிஞர்கள் இதுல ஆஜராகிறாங்க. இவங்க ஆஜராகணும்னே இந்த ஸ்ரீமதி வழக்குல சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு நல்ல திசையை நோக்கி செல்லும் என்று சமூக ஆர்வலர்கள் நினைக்கிறார்கள். இதை எப்படி சார் பாக்குறீங்க முதல்ல நீங்க? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கல்வும், தர்மம் மறுபடியும் வெல்வோம் அப்படின்னு தான் வந்து இதுதான் இயற்கை. சிறுமதி மாணவி ஸ்ரீமதி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டால் என்ற அந்த சம்பவம் நீதிமன்றங்களிலே இருக்கிறது. அது வந்து தற்கொலைன்ற அடிப்படையில வந்து அந்த சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல உள்ள ஆதிக்க சக்தியுடைய துணையோடு அது வந்து அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து மருந்து போடும் விதமாக, காயம்பட்ட புண்ணுக்கு மருந்து போடும் விதமாக 2 நாளுக்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்தில் ஸ்ரீமதியுடைய தாயாருடைய அந்த பெட்டிஷன், அதாவது இந்த பெயில் கொடுத்தாங்க இல்லையா, விழுப்புரம் செஷன்ஸ் கோர்ட்ல வந்து பெயில் நிராகரிச்சாங்க. அதை எதிர்த்து ரவிக்குமார் அந்த ஸ்கூலுடைய அந்த நிர்வாகத்தினர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போய் தனக்கு வந்து பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து செல்வி அவர்கள், ஸ்ரீமதியுடைய தாயார் அவர்கள் வந்து SLP ஃபைல் பண்ணாங்க. அதுல வந்து என்னன்னா 14th கடந்த 3-4 நாளுக்கு முன்னாடி அது லிஸ்ட்டுக்கு வந்து 15ஆம் தேதி ஒரு ஆர்டராக இருக்கிறது. அது என்னன்னா கள்ளக்குறிச்சி ஸ்டூடெண்ட் சூசைட், ஏன்னா அங்கே சூசைடு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Supreme Court issues notice on mother's plea challenging bail granted to accused அப்படின்னு சொல்லி அந்த அந்த லா ஜேர்னல்லையே வந்து நம்ம ஸ்ரீமதியுடைய கேஸ் வந்து வெளிவந்ததை பார்க்குறேன். இதில் மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய மேட்ரு என்னன்னு சொன்னால், ஜெயலலிதா அம்மையாருடைய சொத்து குவிப்பு வழக்குக்கு பிறகு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு பெயிலை கேன்சல் பண்ணுறதுக்கு போட்ட ஒரு ஐஏ பெட்டிஷன் வந்து அலோடாகி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் வந்து மிகவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு வழக்காக மாணவி ஸ்ரீமதியுடைய வழக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணம் யார் என்று சொன்னால், சித்தார்த் லூத்ரான்னு சொல்லக்கூடிய வெரி சீனியர் கவுன்சில்,
அவரு யாருங்கிற விஷயத்த நான் பின்னாடி சொல்றேன். நம்ம இந்திய நாட்டில் வந்து மிக பிரபலமான வழக்குகளை கையாண்ட மிக மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லுத்ரா அவர்கள். அவர்கள் வந்து எப்படி இந்த ஸ்ரீமதி கேஸுக்கு வந்தாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உதாரணமாக இதற்கு முன்னால் வழக்கறிஞராக இருந்த வெங்கட ரமணி சார் அவர்கள் வந்து ஏஜி ஆகிட்டதுனால அட்டார்னி ஜெனரல் ஆகிட்டதுனால அவங்க வந்து இவங்களை ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வெங்கட ரமணி சார் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ரீமதி கேஸில் தொடர்ச்சியாக நமக்கு அப்டேட் தரக்கூடிய அறக்கழகத்தில் வந்து பேட்டி தந்திருக்கக்கூடிய நம்ம அருமை மூத்த வழக்கறிஞர் ரத்தினம் சாருடைய லிங்கில் உள்ளவங்க தான். அந்த அடிப்படையில் இவங்க ரெஃபரன்ஸு ரெஃபர் பண்ணப்பட்டு இன்றைக்கு வந்து சித்தார்த் லுத்ரா மிக திறமையான வாதங்களை வந்து வைத்தார், மிக சிறப்புக்குரிய வாதங்களை வைத்தார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்ரீமதியுடைய தாயாருடைய அந்த பெட்டிஷனை வந்து கவனத்தில் கொண்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த பெயில் கொடுக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எதிர்வரும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அனைவரும் சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராக வேண்டும். அநேகமாக நீதி வெல்லும். இந்த ஸ்ரீமதி கேஸுக்காக வந்து வாதாடி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமதிக்கு நீ மாணவி ஸ்ரீமதியுடைய அந்த கொலைக்கு வந்து மரணத்துக்கு வந்து நீதி வேண்டி நிற்கக்கூடிய அனைத்து நல்லவங்களுக்கும் ஒரு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு ஒரு நிகழ்வு நடைபெறும் எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. அதுல என்னன்னா இதனுடைய சுப்ரீம் கோர்ட் இப்ப வந்து இந்த இந்த புதிய வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் டாப் 10 இந்தியாவிலேயே டாப் 10 வழக்கறிஞர்கள் முக்கியமான வழக்கறிஞர்கள் 100 கருதுறீங்க. இவங்க உள்ளே நுழைவதால் இந்த வழக்கில் ஆஜராவதால் என்னவெல்லாம் நன்மை கிடைக்க வாய்ப்பு? நிச்சயமாக. ஏன்னா வந்து சித்தார்த் லுத்ராவை பொறுத்த வரைக்கும் மிக சீனியர் லாயர். அவர் வந்து என்ன சொல்றது, இப்போ அவங்க போட்ட அந்த ஆர்குமெண்ட்டை படிச்சு காமிக்கலாம். இதுதான் அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த ஆர்டர் காப்பி. இதுல வந்து மிக திறமையாக வந்து வழக்காடி இருக்கிறார். ஏன்னா சித்தார்த் லுத்ராவை பொறுத்த வரையில டெஹல்கா 2002 டெஹல்கா வந்து அந்த குஜராத்துடைய ராயட்ஸை கொண்டு கலவரத்தை வழக்கில் வந்து எப்படி மோடிக்கும் ஆளுக்கடிய பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை வந்து தோலுரித்து காட்டினார்கள். அது சம்பந்தமாக டெஹல்கா பத்திரிகைக்கு வந்து தடையின்ற அளவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் அன்னைக்கு தெஹல்கால் பக்கம் நின்று வாதாடினவர் வந்து நம்ம சித்தார்த் லுத்ரா அவர்கள். அன்னைக்கு ஜஸ்வந்த் சிங்கே வந்து கிராஸ் பண்ணாப்புல சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு அந்த நிகழ்வுலாம் இருக்குது. இந்த டெல்லியுடைய அந்த மாணவி அவங்க நிர்பயா வந்து பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்க போது 6 காமுகர்கள் வந்து ஓடும் பேருந்தில் அவங்கள பாலியல் பலாத்காரம் செய்த அந்த வழக்கை வந்து இவர் ஆஜராகி மிகச்சிறந்த அறையில் வந்து அவங்களுக்கு நீதி பெற்று கொடுத்தவர். அந்த 5-6 பேரையும் வந்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அந்த நற்பேருக்கு சொந்தக்காரர் தான் வந்து சித்தார்த் லுத்ரா அவர்கள். இது இல்லாமல் நம்முடைய 7 பேர் ராஜீவ்காந்தி படுகொலையின் சம்பந்தமாக வழக்குகளை விசாரணையின் போது இவர் ஏசியா இருக்கும்போது அட்டார்னி ஜெனரலாக இருந்த சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கும்போது அந்த 7 பேர் விடுதலைக்கு வந்து மிக பக்கபலமாக இருந்தவர் தான் இவங்க சித்தார்த் லுத்ரா. இன்னும் சொல்ல போனால் 2012 டாக்டர் மன்மோகன் சிங் அன்றைய பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களால் அப்பாயின்மெண்ட் போடப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் அருண்ஜேட்லிக்கு கூட ஒரு கட்டத்தில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அருண்ஜேட்லிக்கும் வந்துட்டு பிரச்சனையாகும் போது அருண்ஜேட்லி பக்கம் நின்று வந்து வாதாடக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம். இவரை பொறுத்தவரையில் கட்சி பேதம் என்று கட்சி பேதம்லாம் பார்க்கக்கூடிய ஆள் இல்லை. நியாயம் எங்கே இருக்கோ அங்கே பக்கம் சேரக்கூடிய ஆளாக இருக்கிறாரு. காங்கிரஸ் பிஜேபின்னா பார்க்கக்கூடிய ஆளாக இல்லை. ஆக ஸ்ரீமதி கேஸில் முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டி சொன்னால் இவர் ஆஜராகனா குறைஞ்சது 20 லட்சம் ரூபா ஃபீஸ் வாங்காமல் வரமாட்டாங்க. அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாயர். மாணவி ஸ்ரீமதியுடைய மரணத்தில் வந்து நீதிக்கு வேண்டும் என்பதற்காக 10 பைசா அவங்க வந்து 1 பைசா கூட ஃபீஸ் வாங்காமல் தன்னார்வமாக வந்து நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய நிறைய பார்க்கிறோம். அதனால் ஏற்பட்ட ஒரு திருப்பு முனையாக இன்றைக்கு வெயில் கிடைக்கப்பட்ட அந்த ரவிக்குமார் உட்பட 7 பேர்களும் வந்து 6 பேர்களும் இன்றைக்கு இந்த பெயிலை கேன்சல் பண்ணி அவங்க உட்காரக்கூடிய அளவுக்குள்ள நிர்பந்த நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்குது. அந்த விஷயத்துல பார்த்தோம்னு சொன்னா மிக திறமையான ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் ஆரம்பமே 2 விஷயத்துல அங்க நடந்த வழக்கோட சாரம் என்ன, அங்க நடந்த வாதங்கள், அந்த வாதத்தை பொறுத்தவரையில அவர் 2 கிரவுண்ட் எடுத்து அவங்க பேசினாங்க. அழகா இருந்துச்சு. அதாவது ஒரு சீனியர் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அனுபவசாலியான வழக்கறிஞர் வந்து கேஸ் நடத்தினா என்ன ஆகும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா நான் இதை பார்க்கிறேன். அவர் 2 கிரவுண்ட் எடுத்தார். என்னன்னா நியாயமான விசாரணை
நீதி வழங்கப்படுவதிலிருந்து இந்த பெயில் கொடுத்தது வந்து முரணாக இருக்கிறது. எங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கொடுத்தது. அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜு வந்து இன்னென்ன கேஸ் அடிப்பில் தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எரர் இன் ஃபைண்டிங்ஸ் சொல்லி அந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. இன்னென்ன எரர்லாம் பண்ணியிருக்காங்கன்னு அதில் ஓப்பனாக நம்ம சொல்வதற்கு இல்லை, இருந்தாலும் சில பாயிண்ட்களை மட்டும் நம்ம சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நம்ம அந்த போலீஸ் அவங்க எஃப்ஐஆர் போடும்போது 174/1 சிஆர்பிசியில், அதாவது குற்றமில் நடைமுறை சட்டத்தினுடைய 171/1 அடிப்படையில் தான் அவங்க கேஸ் எடுத்தாங்க. இந்த மாணவி ஸ்ரீமதியுடைய மரணம் வந்து ஒரு அசாதாரண மரணம், அது சந்தேகத்துக்குரிய மரணம் அடிப்படையில் தான் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி 305/306 அதாவது ஐபிசி 305 அபட்மெண்ட் ஆஃப் சூசைடு, அதாவது தற்கொலைக்கு தூண்டுதலாக இருந்தான் அடிப்படையில் தான் இந்த ரவிக்குமார் வான்கோ அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க, வழக்கு விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதை குறிப்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஜாமீன் உத்தரவை வழங்குவதை விட அந்த அக்யூஸ்டை ஃபுல்லாக என்ன பண்ணுறார், நிரபராதி என்றே என்ன செஞ்சுட்டாங்க, முடிவு பண்ணி ஜட்ஜி வந்து அறிவித்திருக்கிறார்கள்ங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்காங்க. த நேச்சர் ஆஃப் அக்யூட்டல் தன் மெரிலி கிவிங் பெயில் ஆர்டர்ங்கிற அடிப்படையில் ஒரு கிரவுண்டை எடுத்து சில பாயிண்ட்ஸ்களை சொல்லும் போது, நீதி அரசர்கள் அன்று வீட்டு நீதி அரசர்களாக இருந்த ஜஸ்டிஸ் பிஆர் காவையா இருக்கட்டும், ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் ரெண்டு பேரும் வந்து நம்ம சித்தார்த்த லுத்ராவுடைய ஆர்குமெண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, இமீடியட்டாக இதில் வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குன்ற அடிப்படையில் இன்றைக்கு வந்து அந்த பெயிலை கேன்சல் பண்ணக்கூடிய அந்த பெட்டிஷனை வந்து ஐஏ பெட்டிஷனை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஸ்ரீமதி மாணவி ஸ்ரீமதி வழக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது உயர்நீதிமன்றத்தை வழக்குகளை பார்த்தீங்கன்னாக்க, அவங்களோட டிஎன்ஏவை கேட்கறது, அவங்களோட செல்போனை கேட்கறது, சிபிசிஐடி வந்து இவங்க கொடுக்க மறுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கூட்ட புகார் அளிக்கிறது, முழுக்க முழுக்க தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை நெகட்டிவாக போயிட்டு இருக்குது சிபிசிஐடி முழுக்கொண்டு. இப்படி இந்த திசையிலிருந்து முற்று முதலாக வந்து உயர்ந்த உச்ச நீதிமன்றத்துடைய இந்த வழக்கோட விசாரணை நிச்சயமா வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுறேன். ஏன் என்று சொன்னால், கீழே உள்ள செஷன்ஸ் கோர்ட்லயே வந்து என்ன பண்ணாங்க, அந்த பெயில வந்து அவங்க கொடுக்கல. ஹைகோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன் ஒரு பிரிய நம்ம ஃபைல் பண்ணும் போது ஒரு இன்ட்ரிம் இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு என்ன ஒரு ரெமடி கொடுப்பாங்க, ஒரு ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஸ்ரீ மாணவி ஸ்ரீமதி மரணம் விஷயத்துல நம்ம அப்படி பார்த்துருக்க கூடாது. இப்போ அதுதான் சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த பெட்டிஷன் அலோவ் பண்ண விஷயம் வந்து நம்முடைய நீதியரசர்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு வந்து ஒரு பாடமாக இது அமைந்திருக்கிறது. இல்லைன்னா இந்த அளவுக்கு என்ன செய்யறது பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து வந்திருக்கு இந்த கேஸ். நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணிட்டாங்க, 4 டேஸ்லேயே வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிட்டாங்க. 31/2000 பேர் யார் யாருக்கெல்லாம் வந்து நம்ம நோட்டீஸ் அனுப்பியிருக்கோங்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே நோட்டீஸ் சர்வ் ஆகிட்டு அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸாக வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் A1 இருக்கக்கூடிய சிவசங்கரன், ரெண்டாவது சாந்தி, மூன்றாவது ரவிக்குமார், ஹரிப்பிரியா, கிருத்திகா, அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் விழுப்புரம், அப்புறம் இன்ஸ்பெக்டரு கள்ளக்குறிச்சி இன்ஸ்பெக்டரு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேருக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, சம்மனை அனுப்பியாச்சு. ஸோ இப்போ அவங்க இப்போ என்ன பண்ணணும்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆஜர் ஆகித்தான் ஆக வேண்டும், அல்லது அவங்க வந்து ஒரு கவுன்சிலில் வைக்கணும். அவங்களுடைய என்ன மேட்டர்னு வரும்போது அன்னைக்கு ஆர்குமெண்ட் ஆகி பெயில் கேன்சல் ஆயிட்டுன்னு சொன்னால் திரும்பவும் வந்து அவர் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகத்தான் அமையும். இது போன்ற அரசியல் செல்வாக்குள்ளவர்கள், அதிகார பலம் மிக்கவர்கள் நீதியை வந்து வந்து கருப்பறிப்பினால் போட்டு கெட்டி இழுத்துடலான்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு செருப்படியாக ஒரு சாகுமணி அடியாக அது கண்டிப்பாக இருக்கும். அதுதான் வந்து ஒட்டுமொத்த தமிழகம் ஏன் நீதிக்காக இருக்கக்கூடிய அத்தனை நீதிவான்களும் வந்து எதிர்பார்த்திருக்கிறார்கள். நம்ம வந்து ஸ்ரீமதிக்கு வந்து அப்படியே வரைஞ்சு கட்டிக்கிட்டோ சப்போர்ட் பண்ணிட்டோ அல்லது வந்து ஸ்கூலுக்கு எதிரான போக்குமே, நமக்கு அந்த ஸ்கூலை பற்றியும் தெரியாது, நிர்வாகத்தை பற்றியும் தெரியாது, ஸ்ரீமதியும் நமக்கு தெரியாது. அந்த கேஸுடைய அந்த போக்கை பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க முற்றிலும் முரணாக அமைதா இல்லையா? ஒரு மாணவி வந்து கீழே விடுறாங்கங்கிறாங்க, அப்போ அந்த இடத்துல உள்ள ஆதாரங்களை எல்லாம் நீங்கள் ஏன் அழித்தீர்கள்? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே? திரும்ப திரும்ப கேட்குறமே ஆம்புலன்ஸ் ஏன் வரவில்லை? ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் ஏன் முரண்பாடு இருக்கிறது? அந்த மாணவியுடைய உடம்பில் வந்து ஏன் இரத்த கருகில் பரவிட்டு வந்து எதுக்கு கீரல்கள்லாம் ஏன் இருந்தது? அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஏன் வந்து பெட்ரூம்லாம் அமைச்சு வச்சுருந்துருக்காங்க? இதெல்லாம் அடிப்படை ஒரு கேள்வியாக இருக்குதா இல்லையா? அன்னைக்கு நடந்த பார்ட்டியில் என்ன வழங்கப்பட்டது? இது ஸ்ரீமதி மாணவி ஸ்ரீமதி மரணம் வந்து முதலாவது மரணம் இல்லையே, ஏற்கனவே வந்து சில ஆட்கள் மரணித்ததாக சொல்லியிருக்கிறார்களே, அப்போ மாணவிகளை எல்லாம் வந்து ஏன் வந்து மிரட்டுகிறார்கள்?
அதிலும் குறிப்பா அறக்கழகம் போன்ற யூடியூப் சேனல்களுக்கு வந்து ஸ்ரீமதியுடைய மரண விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வர்றாங்கிறதுக்காக வேண்டி நம்மளை சிட்டி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு புக் எழுதியிருக்காங்க, நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா தந்திரகுரு போதி பிரவேஷ் அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்கார், தன்னை செக்ஸ் குருன்னு வேற சொல்லியிருக்கிறார். அந்த புத்தகத்தை பார்த்தா கன்றாவியா இருக்கு, படிக்க கூடாத புத்தகத்தை வரிசையில் அந்த புத்தகத்தை வைக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா மாணவர் தற்கொலையில் காதலின் பங்கா. புக்குடைய டைட்டிலே சொல்கிறது இது வந்து மேட் பை ரவிக்குமார், ஸ்ரீமதியுடைய வழக்கை திசை திருப்பதற்காக வந்து காசு கொடுத்து இந்த மாதிரியான போதி பேர்னது போதி பிரவேஷ் பேரே சரியில்லை, போதி பிரவேசம் வைத்து எழுதப்பட்ட புத்தகமா இல்லையா. அந்த ஆள் என்ன சொல்றாரு, யூடியூப் வணிகர்களா அறக்கழகம் டிவி உட்பட ஸ்ரீமதி மரணத்திற்காக யாரெல்லாம் குரல் எழுப்புகிறார்களோ அவர்கள்லாம் வந்து என்னதான் யூடியூப் வணிகர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாலியல் வழக்கு திசை திருப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. அதுக்கு 40,000 ரூபாய் வந்து ரவிக்குமார் கொடுத்ததான் பேச்சு அடிபடுது. அது மட்டும் இல்லாம அவரே ஒப்புக்கிட்டுறாரு, ரொம்ப கம்மியா காசு வாங்கியிருக்காரு. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ரவிக்குமார் இவ்வளவு முட்டு கொடுக்கிறவரு, இவரு 40,000 ரூபாய் வாங்குவாரு, வேங்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு 4 கோடியா வாங்க வேண்டியதுன்னு அவரு. அது மாதிரி சூசைடு என்கிற நிலைய மாணவி ஸ்ரீமதி சூசைடு பண்ணிருக்காராம், ஆனா வந்து பாலியல் பலாத்காரம் சொல்ல வந்து செல்வியுடைய வாயில வந்து நம்ம நினைச்சுட்டோமா திணிச்சிட்டோமா இப்படி எல்லாம் சொல்லிட்டு உளர வேற செய்யறாரு. ஒரு டிவி இன்டர்வியூல வந்து உளர்றாரு, பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கன்னி பெண்ணா நரபலி கொடுத்ததாக நான் கருதுனேன் நினைக்கிறேன். இப்படி முன்னுக்கு பின் உளரக்கூடியவரை வைத்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடிய தந்திரங்கள் செய்யக்கூடிய நிலையில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த நடவடிக்கை வந்து நமக்கு என்ன செய்ய கொஞ்சம் சற்று ஆறுதல் அளிக்கிறது. அதிலும் குறிப்பா பாருங்க இந்த 306 ஐபிசியை பொறுத்தவரையிலும் அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைடு தற்கொலைக்கு தூண்டுறது, யாராவது வந்து ஒரு தற்கொலை செய்து கூட தூண்டுதான் இருந்தால் அன்னைக்கு வந்து அதை என்ன செய்யலாம், அவரையும் அந்த கேஸ்ல சேர்க்கலாம் என்பதுதான் அதோடைய இது. இப்போ ஸ்ரீமதி கேஸ்ல 305 போட்டிருக்கிறாங்க, அதுவும் வந்து அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைடு தான், தற்கொலைக்கு தூண்டுறது தான். எழுதும் போதே தற்கொலைன்னு முடிவு பண்ணி எழுதியிருக்காங்க பாருங்க. நான் என்ன சொல்கிறேன், போலீஸ் எஃப்ஐஆர்ல வந்து எழுதும் போதே நீங்க எப்படி தற்கொலைன்னு முடிவு பண்ணீங்க, இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறதே, நீங்க வந்து உள்ள போன உடனேவே இவ்வளவு வந்து அந்த நொறுங்கிய சடலங்களாக எடுத்து வர சிசிடிவி இமேஜை காமிச்சோம் பார்த்தோம், மாணவி ஸ்ரீபதி இறந்து கிடந்து அவர் சடலத்தை தூக்கிட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு, எந்த விதமான உயிரிழந்த நிலை. ஒரு ஆம்புலன்ஸ் கூட வந்து ஃபோன் பண்ணவில்லை, வந்து அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆபீசர் யார் யார்கிட்ட வந்து பேட்டி கண்டார், என்னென்ன தடயங்கள் எல்லாம் வந்து கண்டிருந்தார், எந்த விஷயமும் அதுல இல்லையே. அப்ப இவங்களாக சூசைடு என்று முடியும், அப்ப எஃப்ஐஆர்ல இருந்தே பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியுதா இல்லையா. அப்ப அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு 40,000 ரூபாய் கொடுத்து புக்கு எழுதிய துணிஞ்சவர் வந்து என்னதான் செய்திருப்பார். இன்னைக்கு பெயில இருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு பெயில் கொடுத்த உடனேவே இரத்த கரைகளை அழித்தவர் தானே உயிர், அந்த டோட்டல் பள்ளிக்கூடத்துக்கும் பெயிண்ட் அடித்து இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் அழித்தவர்கள் தானே. அப்ப இந்த அளவுக்கு வந்து நீதியின் பக்கம் நிற்க வேண்டிய அந்த தமிழகத்துல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்கான மண், நீதிக்கான மண், இந்த மண்ணிலேயே நம்மளாம் நம்முடைய வாழ்நாளிலே இந்த மாதிரியான ஒரு கோர சம்பவம் நடக்கிறதேங்கிற ஒரு மன அழுத்தத்துல தான் நாம மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த நீதி இந்த ஸ்ரீமதியுடைய அந்த மரணத்துக்காக நீதி கேட்டு இருக்குமே தவிர, அப்ப இத்தனை பேக்ரவுண்டுக்கு மத்தியில தான் வந்து நம்ம என்ன செய்யறோம், இந்த கேஸை நம்ம அணுகிறோம். சித்தார்த் லூர்தா உடைய அந்த வருகை வந்து இந்த கேஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதல் நமக்கு அளிக்குது. அதோட சேர்ந்து அவர் வந்து ராகுல் ஷியாம் பண்டாரி, ராகுல் ஷியாம் பண்டாரி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கேஸ்ல வந்து என்ன செய்யறாங்க, அட்டன் ஆகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 பேர் கொண்ட வழக்கறிஞர் குழு வந்து இந்த கேஸை இப்ப கையில் எடுத்திருக்கிறாங்க. சித்தார்த் லூர்தா சீனியர் அட்வொகேட்டுக்கு கீழே ராகுல் ஷியாம் பண்டாரியா இருக்கட்டும், பிரியா தர்ஷினியா இருக்கட்டும், சத்ய பதாக்கா இருக்கட்டும், பிங்கி துபை, இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த கேஸை தன்னார்வமாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். நம்முடைய நோக்கம் தமிழக வரலாற்றில் இன்னும் ஒரு ஸ்ரீமதி வரக்கூடாது, இன்னும் ஒரு ஸ்ரீமதியுடைய அந்த நிகழ்வு நடைபெறக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கு. ஓகே ஓகே, இந்த மாதிரியான ஒரு அதாவது ஸ்ரீமதி வழக்கில் இதுவரை எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் இருந்தது, அரசு நடவடிக்கையாக இருக்கட்டும், வழக்கோட போக்காக இருக்கட்டும், நீதிமன்ற ஜாமீன் வழக்கு தீர்ப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க ஸ்ரீமதிக்கு ஆதரவாக தயாரி கண்ணீரை துடைப்பதாக இல்லை, முதல் முறையாக ஒரு நம்பிக்கையை சொல்லியிருக்கீங்க. வழக்கறிஞர் லூர்தா உள்ள வந்ததன் விளைவாக ஒரு நம்பிக்கை எதிர்பார்க்க முடிகிறது. பார்ப்போம் அடுத்தடுத்து அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி விவாதம் சொல்ல அறக்கழகத்துக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி சார்.